பாதி சம்பளத்தை முழுசா செலவு பண்ற அளவுக்கு அப்படி என்னமா உனக்கு பெரிய செலவு? எதுவும் நகை நட்டு வாங்கினியா இல்ல செல்போன் ஏதாவது வாங்கினியா? அதெல்லாம் இல்லப்பா, அம்மாவுக்காக செலவு பண்ண. அம்மாவுக்கா? நீ சம்பளம் வாங்கிட்டு இப்பதானே வீட்டுக்குள்ளேயே வர்ற, அப்புறம் என்ன அம்மாவுக்கு செலவு? இல்லப்பா, அம்மா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர வசதியா உங்ககிட்ட கேட்காம இருங்க. ஒரே நிமிஷம் இருங்கப்பா. என்னன்னு தெரியலப்பா. அம்மாக்காக வாங்கினியா? ஆமாக்கா, ரொம்ப நாளா மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. இப்படி ஒரு சேர் இருந்தா அம்மா நினைச்ச நேரத்துல வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம்ல. வீட்டுக்கு வெளியே போகணும் அப்படின்னாலும் இன்னொருத்தர் உதவி இல்லாம போக முடியும். அதான் சம்பளம் வாங்கினதுமே நேரா கடைக்கு போய் இதை வாங்கிட்டேன். சூப்பர் கண்ணம்மா. உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லிட்டே இதை பண்ணிருக்கலாம். இருந்தாலும் சம்பளத்தை கையில வாங்கினதுமே இதான்ப்பா மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. அதான்ப்பா டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? நான் செஞ்சது தப்பாப்பா? இல்லம்மா, எந்த தப்பும் இல்லை. நியாயமா இத நான் செஞ்சிருக்கணும். எனக்கு வீடு, பிள்ளைங்க, கல்யாணம், காட்சி, அதுக்கான செலவுன்னு ஏதேதோ யோசனையில் இருந்துட்டம்மா. ஆனா நீ பாக்கியாவுக்காக யோசிச்சு இதை செஞ்சிருக்கியே. அதையும் தாண்டி இந்த காலத்துல நிறைய பிள்ளைங்க தன்னோட சம்பாத்திய என்னங்கறத கூட பெத்தவங்களுக்கு சொல்றதில்ல. நீ சம்பள கவரையே கொண்டு வந்து கொடுக்கறியே, ரொம்ப பெரிய விஷயம்தாம்மா. கவலைப்படாதீங்கப்பா, இனி எப்பவுமே என் சம்பளத்தை முழுசா உங்ககிட்டதான் கொண்டு வந்து கொடுப்பேன்.